டே தம்பி, நீ ஜெத்துருவே நான் ஜெத்துருவேன், ஆனால் அடுத்து வர வர பாஞ்சு நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத. ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, செங்கோட்டையின் சேவல் கலை பிதாமகன் கைப்பண்ணனை பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும்ண்ணே. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணே. என் பேர் ஹபீப், ஊர் செங்கோட்டை. ரைட்ண்ணே. ஆமாம். நீங்கள் எத்தனை வருஷமாக ஜாகரத்தில் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணே? ஒரு 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் ஆச்சுண்ணே. உங்களுக்கு குருண்ணே? குரு அப்படின்னு பார்த்தா முதல் குரு இவரை பற்றி இன்ஃபீல்டான முதல் குரு எங்கள் உள்ளூர்லேயே ஒருத்தர் தான். சரிண்ணே. என்ன, அதுக்கப்புறம் நமக்கு இதை முறையாக ஓரளவுக்கு கற்றுக்கிட்டது வந்து திருநெல்வேலியில் நமக்கு ஜெய்குட்டி அண்ணன் ஒருத்தர். ஜெய்குட்டி அண்ணன். ஆமாம். ஜெய்குட்டி அண்ணன் ரொம்ப சிறந்த மனுஷர் அவர். ஆமாம். ஆமாண்ணே. ரைட்ண்ணே. நீங்கள் முதல் முதல்ல சண்டை விட்டது எங்கண்ணே? முதல் முதல்ல சண்டை விட்டது உள்ளூர்லேயே விட்டோம். உள்ளூர்லேயே விட்டீங்க? ஆமாம். சரி, பந்தயம் அடிச்சிங்களாண்ணே? அது வந்து முத முத பந்தயம் கொடுத்துட்டோம். பந்தயம் கொடுத்துட்டீங்கண்ணே? ஆமாண்ணே. ஆமாண்ணே. சரிண்ணே. உங்கள்கிட்ட ஒரு 6 சண்டை போட்ட கதறியாக்குதுன்னு ஒரு லைன் உண்டுலாண்ணே? ஆ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த அதோட உரம்பு எங்கேருந்து வந்துச்சு? அது தூத்துக்குடியிலேருந்து தான் வந்துச்சு. சரிண்ணே. தூத்துக்குடியில் வேலன்னு தான் கொடுத்தாங்க அதை. என்ன, இங்கே வந்து ஒரு அங்கே ஒரு சண்டை போட்டு இங்கே வந்துச்சு. இங்கே வந்து வரிசையாக ஒரு 5 சண்டை போட்டுச்சு. ஒரே அக்ரிமெண்ட்டில் 3 சண்டை போட்டுச்சு. அது ஒரே அக்ரிமெண்ட்டில் திருப்பி திருப்பி இறக்கி வந்து 3 பந்தி அடிச்சு. 3 சண்டை போட்டு. சிறப்புண்ணே, சிறப்புண்ணே, சிறப்புண்ணே. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க ஜாவில் அந்த லைனேஜானே? ஆமாம், அதிகபட்சமாக அந்த லைனேஜ் தான் இருக்குது. சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே. நான் டோர்னமெண்ட்டும் சொன்னீங்கன்னா நிறைய பந்தயம் அடிச்சிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கேன் டோர்னமெண்ட்டில்? டோர்னமெண்ட்டு நான் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் மதுரையில் தான் நிறைய டோர்னமெண்ட் நடந்துச்சு. சரி. மதுரையில் சிக்கந்தர் சாவடி, தோரிமான், சோளவந்தம், வாடிப்பட்டி அந்த பக்கம்லாம் நடந்துச்சு. நிறையா போயிருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம். என்ன, அதில் உங்கள் சாவல் என்ன சிறப்பு? சிறப்பாக சண்டை போட்டுச்சு. சிறப்பாக நிறைய சாவல் சண்டை போட்டிருக்கு. ஒரு சாவல் ஈராசு அடிச்சிருக்கு. ஈராசன் என்னென்ன? ஈராசு, ஈராசுனா இப்போ டோர்னமெண்ட்டு போகிறோம். இப்போ முதல் சேவலில் ஒருக்கா பந்தயம் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்தாக்குள்ள மறுபடி 2வது அதே சேவலை நம்ம அங்கே சண்டை விடுவோம். ஓ, ஒரு தடவை ஜெயிச்சு திருப்பி நீங்கள் ஜோடி போட்டு 2வது சண்டை விடுதியா? ஆமாம். அடுத்து அது இதில் முராசு வேறு இருக்குது. ஆனால் நம்ம முராசுலாம் விட்டா கிடையாது. அது என்ன முராசு? முராசுனா அடுத்து ஜெயிச்சுன்னா அடுத்தாக்களையும் எப்படி விடுவாங்க? ஓஹோ, ஒரே சேவல் 3 சேவல் அடிச்சிடணும்? அட் டைமில்? ஆமாம் ஆமாம், அடிச்சிடும். அதுக்கு சிறப்பு பரிசுலாம் கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஈராசு அடிச்சாலே கொடுப்பாங்க. மூராசுனா இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் மூராசை கேள்விப்பட்டீங்களா? யாராவது வந்து நீங்கள் சொன்ன ஒரே சேவல் 3 சேவல் அடிச்சிருக்கானே? ஆ, அடிச்சிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா? மூராசு அடிச்சிருக்கு. அடிச்சிருக்கு, அடிச்சிருக்கு. உங்கள் சேவல் 2 சேவல் செஞ்சிருக்கானே? ஆமாம் ஆமாம், 2 சேவல் இருக்கு. சந்தோஷம்ண்ணே. அண்ணே, நீங்கள் இப்போ கையில் வச்சிருக்க சேவல் எத்தனை சண்டை போட்டிருக்கேன்னா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இதோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல்லை, இது வந்து ஒரு சண்டை போட்டிருக்கு. சரி. இது நம்ம நண்பர் கும்பகோணத்துலேருந்து கொடுத்தாரு. இது வந்து தான் சண்டை போட்டுச்சு. சரிண்ணே. ஆமாம், ரொம்ப நாள் சண்டை. ரொம்ப நாள் சண்டை. ஆமாம். ரைட்டு. என்ன தண்ணியில் பந்தி அடிச்சுண்ணே? 1.5 தண்ணியில் அடிச்சு. 1 தண்ணி 5 நிமிஷத்தில் அடிச்சு. சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே. இது குஞ்சிலாம் ஆக்கிட்டீங்களா? இதை ப்ரீடிங்லாம் பண்ணிட்டீங்களா? இல்லை, இப்போ தான் ஒரு கோழியில் போட்டிருக்கோம், ப்ரீடிங் போட்டிருக்கோம். சரி. உங்களுக்கு சிசிய பிள்ளைகள் எத்தனை இருக்காங்கண்ணே? என்ன ஏது? சிசிய பிள்ளைகள் வந்து இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்காங்க. சரிண்ணே, சரிண்ணே, சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே. இப்போ எதுவும் ஜோடி போட்டுருக்கானே? ஜவளம் கையில் இருக்கா? கையில் வச்சிருக்கீங்களாண்ணே? ஓடி ஆகிட்டுருக்காங்க. இப்போதான் சண்டை, 2 சண்டை முடிஞ்சிருக்கு. சரி. ஆமாம், இன்னும் அடுத்த வாரம் ஜோடி இருக்கு. சரிண்ணே. இந்த சேவல் கலையை கவர்மெண்ட் பெர்மிஷன் தர மாட்டாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்துறேண்ணே? இல்லை, கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்ற இது எல்லாத்துக்கும் கொடுக்காங்க. இதுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, கவர்மெண்ட் விடுறது வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் ஃப்ரீயாக விடலாம். இல்லை, கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதுன்னா இதில் நிறைய பகை வளருது, இதனால் மோட்டிவேஷன் நிறையா வருதுன்னு சொல்லுதாங்க. அதை பற்றி கருத்துறேண்ணே? இல்லை, அது வந்து எப்படின்னா அந்தந்த ஏரியாவில் பெரிய ஆள் இப்போ சண்டை விடுதாங்கன்னா 2 தரப்பாக விடுதாங்கனாலுமே அதுலேயுமே பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லி இப்போ மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சில இடத்துல தான் அந்த பெரிய ஆட்கள் பேச்சு எதுவும் கேட்காம சின்ன பசங்க எதாவது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காங்க. அதனால எல்லாருக்குமே பாதிப்பு ஆகுது. அதான் ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம புதுசாக வர பையங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சண்டை சண்டை போடாமல் அனுசரித்து நண்பர்களாக இருந்து சண்டை போடணும்னு சொல்லுவீங்க? ஆமாம், கண்டிப்பாக. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சண்டைக்கு போனோம்னா ஒரு வெளியூருக்கு 2 தரப்பாலுமே ஒரே வீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்ண்ணே. அப்போ கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், நம்ம நாட்டு இனங்களை காப்பாற்றலாம் நல்லபடியாக. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆமாம். நீங்கள் கையில் வச்சுருக்க சேவல் என்ன கலர்ண்ணே? இதை பற்றி சொல்லுங்கண்ணே. இது வந்து பொட்டை மாதிரி, கருப்பு கலர், பார்க்க கோழி மாதிரியே இருக்கும்.
அடுத்தாக்குல இந்த முடி இருக்கு பத்தியில அந்த இடத்துலலாம். ஆமா இது வந்து தாடி மார்க் என்னன்னா இது இதை வந்து இங்க பூ காட்டின்னு சொல்லுவாங்க. சரி என்ன அங்க மெட்ராஸ் எல்லாம் இதை கல்வாம்பாங்க. சேனா சேனா இது சண்டை போட்டுருக்கானே? இது சண்டை போடல. சண்டை போடலண்ணே? போடல போடல. இது உங்க வீட்லயே பிறந்ததானே? ஆமா வீட்டுல. சரி சரி இந்த சேவலாம் 10,000, 20,000, 50,000, 1,00,000 உங்களே? அது வந்து உண்மைதான். உண்மைதான் உண்மைதானே? ஆமா. என்ன என்ன இது நீங்க இட கணக்குல போடுறதுல என்ன கணக்குல நீங்க அதை ரேட்டு கொடுப்பீங்க? அதாவது அந்த சண்டைக்கு ஆண்டியும் அதோட லைனேஜுக்கு ஆண்டியும் தான் ரேட்டு. ஓஹோ அப்போ இத்தனை சண்டை போட்டால் இவ்வளோ ரேட்டு அந்த மாதிரிண்ணே? அந்த மாதிரி எப்படின்னா முன்னாடி வந்து இது பெருசா பெரிய லெவலில் சண்டை எப்படி சண்டையை வந்து அதிகமாக கட்ட மாட்டாங்க. சரி இப்போ வெளியூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான தொகை பந்தயம் கட்டுறதுனால சேவலூர்ல வந்து அந்த மாதிரி விலை கொடுத்து எடுக்க 50,000 எடுக்காங்கண்ணே? எடுக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட இருக்கானே? இல்ல நம்மகிட்ட வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க, நம்ம கொடுக்கல. விலை கொடுக்க மாட்டோம்ண்ணே? ஆமா ஆமா. நம்ம வீட்டு வெளியில கொடுக்கறதில்ல. நம்ம கூட இருக்க பசங்களுக்கு கொடுத்துக்கிறோம். ஆமா அவங்களுக்கு சும்மா கொடுத்துருவீங்கண்ணே? சும்மா கொடுத்துருவோம். நம்ம சொந்த பிரீட கண்டிப்பா சும்மா தான் கொடுப்போம். சரி சரி. என்ன அது ஏன் 50,000 கேட்கறீங்க? நீங்க சும்மா குடிக்கிய? சும்மானா நமக்கு நமக்கு சிசிய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தா தானே கிடையாது. நம்ம நமக்கு நிறைய இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து சண்டை விட முடியும். ஆமா நம்மகிட்ட நல்லா இருக்காது, வெளியே கொடுத்து விட்டு விலைக்கு கொடுத்துட்டோம்னா அடுத்த நாளைக்கு நமக்கு அது மாதிரிக்கு நல்ல சேவல் வந்து கிடைக்காது. அதனால கொடுக்கறதில்ல. அப்போ உங்க சிசிய பிள்ளைகளுக்கு சும்மா அன்பளிப்பாக கொடுத்துருவீங்க? ஆ கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். ஆமா 50,000 ஒளிஞ்சத்தை விட உங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் முக்கியமா தெரியும். நம்பிக்கை அதுக்காண்டி எல்லாருக்கும் நம்ம சிஜிபிள்ளை கொடுத்தாலுமே பெருசா நம்ம சண்டை போட்டு பந்தயடிச்ச சேவல் கொடுக்க போறதில்ல. என்ன நம்ம சின்னதா வளர்ந்து வரும்போது கொடுப்போம். அவன் நல்லா வச்சு கொண்டு வந்துட்டானா அது அவனுக்கு இது அந்த மாதிரிதான். ஒரு நம்பிக்கை பாத்திரமா உங்களுக்கு நடந்துகிட்டா நீங்க அடுத்தடுத்து என்னன்னு கொடுப்பீங்க? ஆமா ரைட்ண்ணே, ரைட்ண்ணே. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, உங்களை சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம் கைப்பண்ணே. சரி வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம்.